வணக்கம் நான் தான் சாமியா என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜானி தான் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம இப்போ ஃபோர்டீன் டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே எயிட்டோட ரொட்டீன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையில் எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்து ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் வந்து நடந்தாச்சு எயிட் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வரைக்கும் கவர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வெயிட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டேன் ஸோ எழுந்த உடனே நீங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு வெயிட்டை செக் பண்ணாலும் ஓகே தான் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு செக் பண்ணாலும் ஓகே தான் ஸோ வெயிட் வந்து ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் காட்டாது ஸோ அப்படியே தான் காட்டும் அதுக்கப்புறமா எக்ஸைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ என்னென்ன எக்ஸைஸ்லாம் எனக்கு தெரியுமோ அது எல்லாமே ஒரு டென் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி கவுன்ஸ் அப்படின்ட்டு மூணு செட் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ்லாம் தெரியுமோ அதை ஒரு முப்பது தடவை பண்ணிவிட்டு அதே மாதிரி மூணு தடவை பண்ணுங்கள் மொத்தமாக அது தொண்ணூறு கவுண்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாப்பா தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அவ கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் டைமை ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான ரொட்டீன் ஸோ அவங்கள ஸ்கூலுக்கெலாம் அனுப்பிட்டு நான் மதியம் ஒரு மணிக்கு என்னோடய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறேன் ஃபாஸ்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகியிருக்கேன் முன்னாடி லெவன் ஓ கிளாக்குக்கு சாப்பிடுவேன் இப்போ ஒன் ஓ கிளாக்காக ஆக்கியிருக்கேன் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டாக நான் ஃபஸ்ட்டு மீலாக இன்னைக்கு பூசணிக்காய் ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறேன் வெள்ள பூசணிக்காய் இருக்குல்ல அதுதான் அது கூட கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி புதினா இது எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு வர அளவுக்கு போட்டு நல்லா ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி அதை டைலூட் பண்ணி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதை தான் நான் ஃபர்ஸ்ட் மீலாக எடுத்துருக்கேன் இது நீங்கள் டீடாக் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் நல்லாவே ஃபில்டிங்காக தான் இருந்துது ரொம்ப நேரத்துக்கு நல்லாவே இருந்துச்சு ஸோ எம்டி ஸ்டொமக்கில் அதாவது தண்ணிலாம் குடிச்சிட்டு இது வரைக்கும் ஒரு மூணு லிட்டர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த ஜூஸ் ஜூஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு நடுவில் ஏதாவது பசிச்சுதுன்னா லைட்டாக ஏதாவது பழம் மாதிரி எடுத்துக்கோங்க இல்லைனா பிளாக் காஃபி எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப அண்ட் செகண்ட் மீலாக ஒரு ஃபோர் ஓ கிளாக்குக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிராம் இருக்கும் டென் ருபீஸ் பேக்கெட்டில் இருக்குல்ல அதுதான் அது கூட நான் வந்து துருவி வச்சுருக்கேன் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ இது கூடவே கொஞ்சம் சீட்ஸ் அண்ட் நட்ஸும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செம்ம ஃபில்லிங்காக இருக்கும் நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு இது வந்து உங்களுக்கு தாங்கும் அண்ட் மேலே கொஞ்சமாக மாதுளம்பழம் சன்ஃப்ளார் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு மூணு வால்நட் எடுத்திருக்கேன் இதான் வந்து செகண்ட் மீலாக நான் சாப்பிட்டது ரெண்டே ரெண்டு மீல் மட்டும்தான் ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நாலு மணிக்கெலாம் இதை முடிச்சுட்டேன் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்காக ஒரே ஒரு பிளாக் காஃபி ஸோ பிளாக் காஃபி குடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் பிஃபோராக குடிக்கணும் ஸோ ஒரு தூங்குறதுக்கு ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி குடிக்கணும் ஸோ இது பார்த்திங்கன்னா பிவிஆரில் பாப்கார்ன்லாம் வாங்கினா ஃப்ரீயாக கொடுப்பாங்க எனக்கு ஒரு சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வந்து நான் சரின்ட்டு நான் பிளாக் காஃபிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த பேக்கெட்டை லைட்டாக ஓப்பன் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா அந்த அந்த டீ வந்து அப்படியே காஃபி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடும் ஸோ நாங்கள் பிக்கும் என்ன பண்ணணும் வேகமாக பிச்சதுனால சைட்லலாம் பிச்சுக்குச்சு இதில் அப்படியே ஊற்றி வச்சுட்டு ஸோ நல்லா கொஞ்சம் வார்மாக குடிச்சிங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ காஃபி பவுட்ரு வந்து நீங்கள் காஃபி பீன் வாங்கி அதை கிரைண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் இன்ஸ்டன்ட் காஃபியை விட ஃபில்டர் காஃபி பெட்டர் ஸோ பிளாக் காஃபிக்கு ஹனிலாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் அப்படியே குடிச்சிருவேன் ஸோ டைம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகிடுச்சு இன்றைக்கான டே வந்து முடிஞ்சிச்சு நான் வந்து என்னோடய ஃபாஸ்டிங் டைம் அதிகமாக வச்சிக்கிட்டு சாப்பிட்ற டைமிங்கை குறைச்சிருக்கேன் இதுதான் வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட்டாக நான் இந்த எயித்து டேயில் மூவ் பண்ணியிருக்கேன் ஸோ இதோட என்னோட ஃபோர்டீன் டேஸ் சேலஞ்ச் வந்து முடிஞ்சிச்சு நிறைய பேரோட கன்ஃபியூஷன் என்னென்னா நான் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸும் ஒன்று விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ணுறனே அது என்ன அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்குதுங்க ஸோ ஒரு குரூப்பில் ஒரு நாலு குரூப் இருக்குது இந்த இந்த பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சேலஞ்ச் மாதிரி இதில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி அதுக்கப்புறமா பே பண்ணிட்டு தான் என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணணும் பிகாஸ் ஏன் பேமெண்ட் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும் எப்படி டயட் இருக்கணும் தெரியும் என்ன சாப்பிட்ணுன்னு தெரியும் எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் ஏன் ஒரு பத்து நாளுக்கு மேலே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலன்னு தெரியுமா ஸோ நம்மக்கிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்கவே இருக்காது ஸோ இந்த குரூப்பில் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குரூப்பில் ஸோ எல்லாருமே எல்லாருமே ரொட்டீனா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நம்மளுக்கும் பண்ணணும்னு தோணும் ஸோ இவங்க பண்றாங்களே ஏன் நம்மளால முடியாதான்னு தோணும் இந்த மாதிரி சின்ன ஒரு ஐடியா தான் இதில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு சூப்பரான ரிசல்ட்டையும் கொடுத்துட்ருக்காங்க ஏன் காசு வாங்கிட்டு இந்த குரூப்பை நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மூணு நாள் என் கூட வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலாவது நாள் வேனான்னு தூக்கி கடாசிட்டு போயிட்டே இருப்பீங்க ஸோ என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ என்னோடய ஐடியா ஸோ அதுக்காக நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது உங்களுக்கான சொல்யூஷனை நான் கொடுத்துட்டே இருக்கிறது வேஸ்ட்டாக போய்டும்ல ஸோ அதுக்காக தான் இந்த பெய்டு ஸோ பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறதுனால ஸோ நம்ம பே பண்ணியிருக்கோம் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணுன்ற தாட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும் அண்ட் எவ்வளோ விஷயம் விஷயங்கள் இருக்கு ஸோ அதை தாண்டி ஏன் இதெல்லாம் அப்படின்னா இதை பண்ண முடியாம எவ்வளோ பேர் தவிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த குரூப் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ இன்ஸ்டாகிராம் இல்லைன்றவங்களுக்கு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்பரும் ஷேர் பண்ண முடியாது உங்க நம்பரையும் நான் ஷேர் பண்ண சொல்லவும் முடியாது ஸோ சீக்கிரமாக அதுக்கான சொல்யூஷனை நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக குரூப்ல ஜாயின் பண்ணுவீங்க ஸோ பெருசாக ஒரு நியூ ஃபுட்டு சார்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ டிசிப்ளினா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது எனக்குமே தெரியும் அதை நான் தான் இப்போ தான் ஃபாலோ பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இவங்களும் என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம ஃபர்தராக எடுத்து வைக்கிறோன்னா நம்ம மண் மூவ் ஆகி போய்ட்டே இருக்கணும் ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது ஸோ டவுட் ஏதாவது இருக்குன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட்லேயும் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு வேற வீடியோவில் பார்க்கலாம்